அன்பான நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இந்த நாளிலும் கூட இயேசு நாமத்திலே நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்நாளும் கூட உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஆவியான கொடுத்த பாரத்தின்படி உங்களுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். டைனமிக்ஸ் ஆஃப் டிமானிக் டாக்ட்ரின்ஸ், அதாவது பிசாசின் தகாத உபதேசங்கள். இதற்கு ஆதாரமாக தீத்து கூப்பர்சபால் எழுதின நிருபம் 7-11 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இதிலே எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்பதை குறித்து தெளிவான பரிமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 7 முதல். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்காரணக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சையாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்து புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையிடக்கொள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கொள்ளக்கூடியவனுமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அநேகர் விசேஷமாக விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்கக்கூடியவளுமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாய் அடைக்கப்பட வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவளை உபதேசித்து முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஊழியத்தின் பாதையிலே அநேக ஆண்டுகளாக நான் கண்ட காரியம் என்னவென்றால், உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஊழியக்காரர் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில ஊழியக்காரர்கள் பண ஆசையினாலே ஏவப்பட்டவர்களாக தேவனுடைய வார்த்தைகளை புரட்டாக பேசி அநேக குடும்பங்களை மயக்குகிறார்கள், கவிழ்த்து போடுகிறார்கள். அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர்கள், மனதை மயக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வாய் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி இவர்களோட வாய் அடைப்பது? நாம் போய் வாய் அடைக்க முடியாது. அவர்கள் வாயின் மூலமாக பொல்லாத காரியங்களை, பொய்யான காரியங்களை சொல்லும் பொழுது சத்தியத்தின் மூலமாக வாய் அடைக்க வேண்டும். அதை தான் இந்த நாளில் நான் செய்ய விரும்புகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக பிசாசன் தகாத உபதேசங்கள் என்று சொல்லி ஒரு 6 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், செழிப்பு தரும் சுவிசேஷம். இரண்டாவதாக டாக்டர் ஆஃப் ஹைப்பர் கிரேஸ், உயர்கரன் என்று சொல்லக்கூடிய தவறான உபதேசம். மூன்றாவதாக இம்மார்டாலிட்டி ஆன் திஸ் எர்த், அமரத்துவம் அல்லது சாவாமை இந்த உலகத்திலே. அடுத்ததாக மணிஃபெஸ்டேஷன்ஸ், பணம் உருவாக்கும் மாயை. அடுத்ததாக ஹோலி லாஃப்டர், புனித சிரிப்பு. ஆறாவதாக ஸ்லேயிங் இன் தி ஸ்பிரிட், ஆவினாலே கவிழ்த்து போடுவதல். இந்த காரியங்களை சொல்லி உங்களை நான் தெளிவாக காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக செழிப்பு தரும் சுவிசேஷம், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது இவ்விதமாக தவறாக போதிக்கிறார்கள். அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவாவியான நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். ஒரு விசுவாசி தேவாவை உபயோகப்படுத்தலாமா? எதற்காக? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. வேர்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வார்த்தை என்று சொல்லி ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள். வாய் திறந்து பேசினால் ஆசீர்வாதம் கிடைக்கும், பாவம் செய்தால் அவர்களுடைய தண்டனை குறித்து சொல்வதே கிடையாது. அதாவது இவர்கள் தேவாவை உபயோகப்படுத்தக்கூடிய அளவிலே பேசுகிறார்கள். அது தவறான ஒரு காரியம். தேவாவை நம்மை உபயோகப்படுத்தக்கூடிய அளவிலே நாம் இணங்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு கருத்தவர்கள் சொல்லுகிறார்கள், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் ப்ரீச்சர்ஸ் ஹேவ் ஃபெய்த் ஆஃப் காட், தேவனுடைய விசுவாசம் நமக்கு வேணுமா? தேவன் வேற யாரிடம் இருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டது போல அவருடைய விசுவாசம் நமக்கு வேணுமா? நாட் ஃபெய்த் ஆஃப் காட், ஃபெய்த் ஆன் காட். நமக்கு தேவையானது தேவன் மேல் விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் அல்ல. தேவன் விசுவாசத்தின் ஆப்ஜெக்டாக இருக்கிறார். தேவனை நம்பி நாம் அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய விசுவாசத்தை எடுத்துக்கொள்வதல்ல. இவள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய விசுவாசத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவில் ஒரு சில காரியம் நிகழ்கிறது. அது தேவன் செய்வதல்ல, பிசாசானவன் செய்யக்கூடிய காரியம். அடுத்ததாக இந்த பிஜி ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பிரசங்கம் பண்ணக்குள்ள என்ன சொல்லுகிறார்கள்? ஸ்போக்கன் வேர்ட், ரிமட்டாலஜி என்று சொல்லுகிறார்கள். ஸ்போக்கன் வேர்டுக்கு வல்லமை இருக்கிறது. உண்மைதான், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது, உண்மைதான். தேவன் மனிதனை உருவாக்கி பேசும்படியான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவாவினால் ஏவப்படாமல் பேசும் பொழுது பிசாசு தான் கிரியை செய்கிறான். அதில் மரண வறுமை ஒழிய அதில் ஆசீர்வாதங்கள் வருவது இல்லை. அநேகர் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறார்கள்,
இதன் நிமித்தமாக நடக்கக்கூடிய காரியம் என்ன? அநேகர் அழிவுக்குள்ளாக செல்லுகிறார்கள், ஜனங்கள் கவிழ்க்கப்படுகிறார்கள், குடும்பங்கள் முழுவதுமாக கவிழ்க்கப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டில் கூட பார்க்கலாம், தேவனுடைய நாமத்தை சொல்லி கள்ளத்தீர்க்கத்தர்கள் பேசினார்கள். தேவனுடைய நாமத்தை சொல்லி புதிய பாட்டின் அளவிலும் கூட, இயேசு வந்த பின்பு கூட, இயேசுவின் நாமத்தை சொல்லி தவறான காரியங்களை பேசுகிறார்கள். கர்ட் கோக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பிட்வீன் சேட்டன் அண்ட் கிரைஸ்ட் என்று சொல்லி இந்த பிசாசின் கிரிகளை குறித்து மிக தெளிவாக ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் சொல்லுகிறார், ஒரு சில மண்டையோடையும் எலும்பையும் வைத்து கொண்டு மந்திரவாதம் பண்ணுகிறார்கள், அது பிளாக் மேஜிக். ஆனால் இயேசுவின் நாமத்தை வைத்து பிசாசுகள் ஒரு சில காரியங்களை செய்யும்போது அது ஒயிட் மேஜிக் என்பதாக சொல்லுகிறார். அநேக ஊழியங்களில் அற்புதங்கள் நிகழும் பொழுது இந்த காரியம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்கிறார்கள், நீ விசுவாசியாக இருந்தால் உனக்கு வியாதியே வரக்கூடாது. ஆகவே இந்த அளவுக்கு பேசும்போது ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், ஆ இது நல்லது என்று நினைக்கிறார்கள். அது தவறு. இவ்விதமாக சென்னையில் ஒரு ஊழியக்காரர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பயங்கரமாக பேசுவார், நீ விசுவாசியாக இருந்தால் உனக்கு கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், லேண்டு கிடைக்கும், உனக்கு வியாதியே வராது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். அவர் கேன்சர் வியாதினாலே மறித்தார். என்ன ஆயிற்று இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு? ஆகவே அன்பானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு மனிதர் ஊழியத்திலே மேலோட்டமான அளவிலே பேசுவார், மேலோட்டமான அளவிலே பாவத்தை உணர்த்தக்கூடிய அளவில் பேசுவதே கிடையாது. நிறைய பணம் வந்தது, நிறைய பணம் வந்தது. ஒரு நாள் ஒரு ஊழியத்திற்காக சென்று பந்தலெல்லாம் போட்டு ஊழியம் நடத்தும்படியாக சென்றபோது பயங்கரமான புயல் வந்தது. யாரும் அங்கே இருக்க முடியாத அளவில் பந்தலெல்லாம் உடைந்து போய் எல்லாம் சூறையாடப்பட்டு போயிட்டு தேவன் கோபம் கொண்டார். அப்பொழுது ஒரு ஃபோன் வருகிறது, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவருடைய வீட்டில் ரெய்ட் பண்ண வருகிறாள் என்று சொல்லி செய்தி வந்தது. கார்லே வருகிறார், வேகமாக ஓட்டி கொண்டு வந்தார் டிரைவரோடு. விபத்தாயிற்று, டிரைவரும் இந்த மனிதரும் மறித்தார்கள். இது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லி ஆத்துமாக்களை வஞ்சிக்கக்கூடிய அளவிலே தங்களுக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய காரியம். ஆகவே பிஜி என்று சொல்லும்பொழுது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லும்பொழுது செழிப்பு சுவிசேஷம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வரக்கூடிய சாபத்தை குறித்து சொல்வது கிடையாது. இரண்டாவதாக டாக்டர் ஆஃப் ஹைப்பர் கிரேஸ், உயர் கருணை. ஆண்டவராகிய உலகத்தில் வரும்பொழுது அதை குறித்து யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகிய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், தேவகுமாருக்கு ஒத்த மகிமையாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே பழைய பாட்டின் காலத்தில் கிருபை கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது, சத்தியம் பூரணமாக வெளிப்படவில்லை. ஆண்டவராக இயேசுவின் மூலமாக சத்தியமும் கிருபையும், ட்ரூத் அண்ட் கிரேஸ் சேர்ந்து வருகிறது. தேவன் இணைத்ததை எந்த மனிதனும் பிரிக்க முடியாது. உயர் கருணை என்று சொல்லி சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள், தெளிந்த சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். ஹைப்பர் கிரேஸ், உயர்ந்த கிருபை, உயர் கருணை என்று சொல்லி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தவறான காரியம். கிருபையும் சத்தியத்தையும் சரியான பேலன்ஸிலே நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் உயர் கருணை என்று பிரசங்கம் பண்ணக்கூடிய என்ன சொல்லுகிறார்கள், உன் பாவங்கள், கடந்த கால பாவங்கள், செய்யக்கூடிய பாவங்கள், செய்ய போகும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லுகிறார்கள். தவறான உபதேசம் அது. ஆண்டவராகிய சிலுவையில் அறையப்பட்டபோது முதலாவதாக சொன்ன காரியம், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். மன்னியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது அஃபே மெய் என்று ஒரு கிரேக்க ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவர் பிளாங்கெட் பார்டன் கொடுக்கலை. சிலுவையில் மறிக்கும்போது எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கவில்லை. ஏனென்றால் மன்னிப்பை பெறுவதற்கு மனம் திரும்புவதில் விசுவாசமும் வேண்டும். ஆண்டவர் சொன்னதானது, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் சொன்னது திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறாராம், பிதாவையவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்கிறார்கள். மூல பாஷையில் ஆழமாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாராம், பிதாவை நோக்கி, பிதாவே தண்டிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துறோம். தேவகுமாரனை அவர்கள் சிலுவையில் அறிகிறார்கள், தேவன் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இயேசு ஜெபிக்கிறார், கொஞ்சம் பொறுத்துறோம், நான் ஏன் மறிக்கிறேன் என்று உணரட்டும் என்று சொல்லி, லெட் இட் பி, கொஞ்சம் டைம் கொடும் என்பதாக கேட்கிறார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது அஃபேசிஸ் என்று இருக்கிறது, வித்தியாசமான வார்த்தை. அதனுடைய பொருளானது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்தில் விடுதலை கிடைக்கக்கூடிய காரியம். சிலுவையில் ஆண்டவர் ஜெபிக்கும் போது அந்த இந்த மன்னிப்பை குறித்து சொல்லவில்லை, கொஞ்சம் பொறுத்திருக்க சொல்லுகிறார். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சிலுவையிலே ஆண்டவர் விதமாக சொன்னதினாலே செய்த பாவங்கள், செய்யக்கூடிய பாவங்கள், இன்னும் செய்ய பாவங்களே மன்னிக்கப்பட்டாயிற்று. இது ஒரு தவறான உபதேசம், தவறான உபதேசம்.
தேவன் நம்மை பார்க்கும்போது பரிசுத்தவான்களாக பார்க்கிறாராம். தேவனுக்கு என்ன கண் இல்லையா? தேவன் நம்மை பார்க்கும்போது உள்ள வண்ணமாகவே பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் உள்ளிந்திரியங்களை பகுத்தறியக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கு. யாரும் அவரிடத்துல ஒரு மனிதனுக்கு குறித்து சொல்ல வேண்டியது இல்லையா? இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் பார்க்கும்போது எல்லாரையும் பரிசுத்தமாக பார்க்கிறாரா? இது தவறான ஒரு காரியம். ஆண்டவர் பார்க்கும் பொழுது யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் ரட்சிக்கப்படவில்லை, யார் யார் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி இருக்கிறார்கள், யார் யார் தவறான உபதேசத்தை பேசுகிறார்கள், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அடுத்ததாக இந்த உயர்கரணை பிரசங்கம் பண்ணக்கூடிய என்ன சொல்கிறார்கள்? பழையற்பாட்டின் நிபந்தனைகள், பழையற்பாட்டின் லா, அதற்கு புதியற்பாட்டின் அளவில் விசுவாசிகள் அதற்கு நாம் இணங்கி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கற்பனைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஏனெனில் இயேசுக்குள்ளாக வந்ததுனாலே. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுனுடைய போதனைக்கு நான் உட்பட வேண்டாமா? இது எங்கிருந்து வந்தது? பிசாசனுடைய நரகத்திலிருந்து வந்த காரியம். திஸ் இஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் ஹெல் ஆஃப் சேட்டன். பிசாசனுடைய நரகத்திலிருந்து வந்த ஒரு காரியம். யூ ஆர் நாட் அண்டர் ஜீசஸ். இயேசுக்கு கீழாக இல்லை. என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் அதுக்கு பொறுப்பு இல்லையா? என்ன வேண்டாம் செய்து கொள்ளலாம். இந்த தவறான உபதேசத்தை அநேக ஜனங்கள் கேட்டு சீரழிந்து போகிறார்கள். யூதா தம்முடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார், 3-4 வசனங்களிலே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் போராட வேண்டுமா? ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு இதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். பூர்வத்தில் சொன்னது போல் அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு ஆயத்தமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை காம விகாரத்துக்கு ஏதுவாக மாற்றுகிறார்கள். இதே சென்னையில் ஒரு மனிதன் சொல்லுகிறான், விபசாரம் செய்யக்கூடியவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசாரத்தில் இருக்கலாமா? இது எங்கிருந்து வந்த ஒரு போதனை? காரணம் என்ன? ஹைப்பர் கிரேஸ், உயர் கருணை என்று சொல்லி இவ்விதமாக தவறாக போதிக்கிறார்கள். 3வதாக, இம்மார்டாலிட்டி ஆன் திஸ் எர்த், அமரத்துவம், சாவாமை. குறிப்பிட்ட நான் சொன்ன இந்த மனிதன் தான் சின்ன வீடியோவில் பார்த்தேன். அந்த மனிதன் சொல்லுகிறான், நீ விரும்பினால் சாகலாம், இல்லாட்டி சாகவே வேண்டாம். பைபிளை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களுக்கு மண்ணிலே உருவாக்கி ஜீவாத்மாவாக அவர்களை மாற்றினார். அவர்கள் புசிக்கத்தக்கதாக ஜீவ விருட்சத்தை விளக்கப்பட்ட கனி புசிக்க வேண்டாம் என்று வைத்தார். மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் புசித்து என்றென்றும் சரீரத்தில் உயிரோடு இராதபடி அவனை விருட்ட வேண்டும் என்று சொன்னான். சாத்தானவள் எப்படி வஞ்சித்தான்? நீங்கள் இதை புசித்தால் சாவதில்லை என்று சொல்லி வஞ்சித்தான். இப்பொழுது இவ்விதமாக அமரத்துவம் அல்லது சாவாமை என்று சொல்லி பிரசங்கம் பண்ணக்கூடிய இந்த கள்ள உபதேசிகார்கள் அவளை என்ன சொல்கிறார்கள்? சாத்தான் சொன்னதை சொல்கிறார்கள். நீ விரும்பினால் சாகலாம், இல்லாட்டால் சாகவே வேண்டாம், நித்தியமாக இங்கே உயிரோடு இருக்க போகிறார்களாம். சரீர மரணம் உண்டு. மனிதனை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கி வெளியே போன பின்பு ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க முடியவில்லை. ஒருவேளை புசித்திருந்தால் சரீரப்பரமாக மரணம் வந்திருக்காது. சைட்டாலஜிஸ்ட், அதாவது இந்த செல்லை படிக்கக்கூடிய சொல்லுகிறார்கள், நம்முடைய ஹியூமன் பாடியில் செல்லில் நித்தியமாக முடிவில்லாமல் ஜீவிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருந்ததாம் ஜீவ விருஷத்தின் கனி புசிக்கும் போது. இப்பொழுது இல்லை. ஆதாம் ஏவாள் வெளியே விரட்டப்பட்டாயிட்டு அந்த சந்ததிகளை பிறந்த நாம் மரணத்துக்குள் வருகிறோம். சரீரப்பரமான மரணம் உண்டு. இப்படி இருக்க எந்த துணிச்சலோடு இந்த ஜனங்கள் சாவாமை குறித்து பேசுகிறார்கள், அநேக விதமாக பேசுகிறார்கள். ஸோ ஜனங்களுக்கு கேட்க ரொம்ப சந்தோஷம். இது தவறான உபதேசம் என்று அறிவதில்லை. பிசாசானம் சொல்லக்கூடிய காரியம். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் நிருபம் 9:27, ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தன் சொன்ன காரியம் நீங்கள் சாவதே சாவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் மரித்தேன், ஆனாலும் இந்த சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்குமான திறவுகள் என் கையில் இருக்கிறது. இந்த தவறாக போதிக்கக்கூடிய கள்ளத்திற்கு தேசல் கைகளிலே எப்படி மரணத்தின் திறவுகள் வந்தது? மரணத்தை மூடி போட்டு ஜீவனோடு இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தவறான உபதேசங்கள்.
இந்த அநேக ஜனங்கள் ஜெபிக்க தெரியாதவர்கள், தேவனோட வார்த்தை அறியாதவர்கள் இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் மத்தியில் சென்று அவளுடைய வார்த்தைகளை கேட்டு நிம்மதியாக இருக்க விரும்புகிறார்கள். தாங்கள் தங்களுடைய கால்களுக்கு கீழாக குழி பறிப்பதை அறியாதிருக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்காவிலே கோபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அந்த ஆள் என்ன சொன்னார், நீ சாகவே மாட்டாய், இயேசுவை விசுவாசி, நான் சொல்வதை கேள், நீ மரணமே வராது. அந்த மனிதர் 2013 டிசம்பர் 21 கேன்சரில் மறித்தார். என்ன ஆயிற்று? அதே போல் கேபி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு மனிதன் கூட இதே மாதிரிதான் மரணத்தை காண்பதில் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதே சென்னையிலே சில்வெஸ்டர் இயேசுடியான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் இதே தான் சொல்லுகிறார், நீ சாவதே சாவது இல்லை. அநேக ஜனங்கள் இவ்விதமாக சொல்லப்படக்கூடிய காரியங்களினாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள். திஸ் இஸ் அ லை ஃப்ரம் தி மவுத் ஆஃப் சேட்டன். ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்து உயிர்த்தெழுந்தாயிட்ட ஆண்டவர். ஆகவே நாம் இயேசுவை பின்பற்றும் பொழுது சரீர மரணம் உண்டு, மரித்த பின்பு நாம் உயிரோடு மகிமையிலே செல்ல போகிறோம். அல்லது ஆண்டவர் வரும்பொழுது ராப்சர் டைமிலே கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் மரணத்தை காணாமல் மருவம் அடைந்து பரலோகம் போவார்கள். இந்த உலகத்திலே சரீரமாக ஜீவிக்க முடியும் என்று வேதத்திலே எந்த ஒரு வசனமும் சொல்லப்படவில்லை. அநேக ஜனங்கள் இவ்விதமாக தவறான உபதேசத்தினாலே கெட்டு போகிறார்கள். 5வதாக ஹோலி லாஃப்டர், புனித சிரிப்பு. புனித சிரிப்பு, ஆவியிலே நிறைந்து சிரிக்கிறார்களா? அப்படி சிரிக்கும்போது எல்லாரும் சிரிக்கிறார்கள். சிரிப்பு என்று சொல்லும்பொழுது லாஃப்டர் இஸ் எ குட் மெடிசன் என்று சொல்லுவார்கள். ஏதோ ஒரு ஹார்ம்லெஸ் ஜோக் ஒன்று அடித்து சிரிப்பு தவறல்ல, மனமகிழ்ச்சியாக இருப்ப தவறல்ல. ஆவிக்கிற அளவில் இயேசுவின் அன்புக்குள் வரும்பொழுது பிதாக்குமான் பர்சாவியனோடு இருக்கக்கூடிய ஐக்கியமானது உள்ளான மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது, நிரந்தரமான மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது மறுக்க முடியாத காரியம். ஆனால் இவர்கள் சொல்லுவது சிரிக்கக்கூடிய காரியம், ஆவிலை நிறந்து சிரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இவள் ஆதாரமாக எடுக்கக்கூடிய வசனமானது சங்கீதம் 2:4 வசனம், பர்லோகத்தில் வீற்றிருக்கிற நகைப்பார் ஆண்டவர் அவளை இகழ்வார். சி, பழையற்பாட்டின் அளவில் ஒரு சில காரியங்கள் சொல்லும்பொழுது சிம்பாலிக்காக உருவகமாக சொல்லுகிறார்கள். தேவன் சிரிப்பார் என்பதாக சொல்லப்பட்ட காரியமானது அது எதை குறித்து காட்டுகிறது? சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் ஆங்கர் அண்ட் டெரிஷன். ஜனங்கள் தேவனுக்கு எதிராக கிரியை செய்யும்போது ஆண்டவர் கோபப்பட்டு அவர்களை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவில் பேசக்கூடிய காரியம். இந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு இவர்கள் சிரிக்கிறார்கள். ஆனால் அதே பைபிள் இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 2:2 வசனத்திலே நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன். நகைப்பை குறித்து பைத்தியம் என்று சொல்லுகிறார். அதே புஸ்தகத்தில் 7:3 வசனத்திலே நகைப்பை பார்க்கலும் துக்கிப்பு நலம், துக்கப்படுவது நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று சொல்லுகிறார். சி, வாய் திறந்து சும்மா சிரிப்பதனாலே அபிஷேகம் வரும் என்று சொல்வது தவறான காரியம். ஆண்டவராக இயேசு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கக்கூடியவருமாக இருந்தார். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சிரித்து கொண்டிருக்கவில்லை. ஆண்டவராக இயேசு வேதனைப்படுகிறார். இன்னும் இவ்விதமாக கள்ள தீர்க்க தரிசிகள் தாராளமாக இருப்பதனாலே, அவர்களை பின்பற்றி அநேக ஜனங்கள் கெடுக்கப்படுவதனாலே, முழு குடும்பங்கள் கவிழ்க்கப்படுவதனாலே, அநேக மோசமான காரியங்கள் உலகத்தில் நடைபெறுவதனாலே ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பிதாக்குமான் பரிசேபன் ஆடுகிறார்கள். இவர்களுக்கு அந்த சிரிப்பு வந்து கிடக்கிறது. அநேக ஜனங்கள் இதன் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். பியூபிலியஸ் லென்டலஸ் என்று சொல்லக்கூடிய ரோமன் அதிகாரி அகஸ்டசீசர் காலத்தில் இருந்தார். அந்த மனிதன் இயேசுவை குறித்து ரோமன் செனட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இயேசுனுடைய குணாதிசயங்களை குறித்து, அவருடைய முகரூபத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதில் அவன் எழுதுகிறான், அநேகர் இயேசு அழுவதை அநேகர் கண்டிருக்கிறார்கள், இயேசு சிரிப்பதை கண்டதே இல்லை. இந்த அளவிலே ஆண்டவராக இயேசு மனக்குலத்துக்காக வேதனையோடு இருக்கும் பொழுது ஏன் இந்த ஜனங்கள் சிரிக்க வேண்டும்? ஏன் இந்த ஜனங்கள் சிரிக்க வேண்டும்? இவ்விதமாக சிரிப்பதன் மூலமாக தேவாவை வருவதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அநேக ஜனங்கள் இதில் ஏமாந்து போகிறார்கள். தேவாவியானோர் ஒருபோதும் மனிதனுக்குள்ளாக வரும்பொழுது எக்கால சிரிப்பெல்லாம் சிரிக்க மாட்டார். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கெத்செமனேயில் வரும்போது என்ன சொல்லுகிறார்? பேதுரு யோவான் யாக்கோவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கு தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி பூங்க பிரவிழ்ந்து ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வியான இரத்தத்தின் பெருந்துளிகளாய் பூமியில் விழுந்தது. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி? அவருக்கு ஆறுதல் கொடுக்க அந்த சீஷல் முன் வரவில்லை, எல்லாம் தூங்கினார்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசுனுடைய அவர் வேதனைப்படும் பொழுது அவருக்கு ஆறுதலாக என்ன செய்கிறீர்கள்?
ஆத்மாக்களுக்கு ஆழ முடிகிறதா? அல்லது ஆவியானவர் வந்து விட்டார் என்று சில பிசாசின் ஆவியோடு சிரித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆறாவதாக, ஸ்லேயிங் இன் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியினால் கவிழ்த்து போடுதல். அன்பானவர்களே, ஆவியானவர் வரும்பொழுது ஊழியக்காரர் வந்து தொட்டவுடன் எல்லாம் பொத்து போன்று விழுகிறார்கள், அல்லது ஊதும் போது விழுகிறார்கள், அல்லது ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்து அடிக்கும் போது விழுகிறார்கள். இது நடக்கிறது, சம்திங் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு மேலாக ஒரு காரியம் நடக்கிறது. ஆனால் கேள்விக்குறி என்னவென்றால், இது தேவ ஆவியினால் வருகிறதா அல்லது பிசாசினால் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். இவ்விதமாக ஒரு சில தொடும்போது, கீழாக விழும்போது மிருகங்களைப் போல சில கத்துகிறார்கள், தேவாவினு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 1:28 கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனத்தை எசேக்கியேல் கண்டு, நான் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன் என்று சொல்லுகிறார். தானியேல் தீர்க்கதரிசி 8:17 சொல்லுகிறார், கேப்ரியேல் தூதன் வந்து நின்ற இடத்திலே வந்து பேசும் பொழுது திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன், முகங்குப்புற அப்படி நித்திரை கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10:7-9 அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன், அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவன் போல கீழாக விழுந்தேன். வெளிப்பத்தின் விசேஷம் 1:17 இயேசுவின் மார்பிலை சார்ந்திருந்த யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி பின்பாக ஒரு சத்தம் கேட்கிற எக்கால சத்தம் கேட்கிறது. சத்தத்தை கேட்க திரும்பி இயேசுவை காண்கிறார், கண்டு செத்தவனை போல விழுந்தேன் என்கிறார். சி, தேவ மகிமை வரும்போது முகங்குப்புற விழுவது ஆராதனை, தேவ சமூகத்தும் நிற்க முடியாது, இதுதான் நடக்கிறது. ஆனால் இவர்கள் தேவாவி வரும்போது மல்லாக்க விழுகிறார்கள், ஊழிகார் தோட்டம் விழுகிறார்கள், ஒரு டிவிடி கொடுத்த தொட்டு விழுகிறார்கள். இது தேவாவி அல்ல, தேவாவின் சமூகம் அல்ல. பைபிள் இந்த ஸ்லேயிங் இன் தி ஸ்பிரிட் என்று சொல்லி இயேசு செய்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு ஜெபித்து முடித்த பின்பு வெற்றியோடு எழுந்திருக்கிறார். விரோதிகள் வருகிறார்கள். இயேசு கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நசரனாக இயேசுவை தேடுகிறோம். ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம், நான் தான் என்று சொன்னார். சொன்னவுடன் விரோதிகள் பின்னிட்டு விழுந்தார்களா? அவங்க அபிஷேகம் பெற்றார்களா? ஆண்டவராக இயேசு ஐ ஆம் என்று சொல்லும் பொழுது மோசேக்கு தரிசனமான தேவன் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொன்னதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. ஆகவே இயேசு தன்னை ஒப்புக்கொடுக்க முன்னாக அவருடைய வல்லமையை நிரூபிக்கிறார். விரோதிகள் பின்னிட்டு விழுந்தார்கள். முன்பாக விழுந்தால் நம்முடைய விழுகையை தாங்கும்படி கை வைத்து தாங்கிக் கொள்ளலாம். பின்னிட்டு விழும்போது தலைதான் அடிபடும். அத்தனை பேரும் பின்னிட்டு விழுந்தார்கள். அவர்கள் அபிஷேகம் பெறவில்லை. இந்த நாட்களை அபிஷேகம் என்று சொல்லி பொய் சொல்லுகிறார்கள். சில சமயங்களில் உள்ளமானது வேதனைப்படுகிறது. என்னென்னமோ செய்கிறார்கள் ஊழியத்தில். அவ்விதமாக கீழே விழக்கூடிய ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்களா? பாவத்துக்கு மேலாக வெற்றி இருக்கிறதா? அவர்கள் பரிபூர்ணமான விடுதலை அடைகிறார்களா? எந்த ஆவி அவர்களுக்குள்ளாக வருகிறது? ஏன் விதமாக நடக்கிறது என்று சொன்னால், இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு பணம் வேணும். அதுக்கு எந்த அளவுக்கு பொய் சொல்ல முடியுமோ செய்கிறார்கள். ஒரு சில கை வைக்கும் போது விழுகிறார்கள், ஒரு சில தள்ளி விடுகிறார்கள், நெத்தியில் பிடித்து தள்ளி விடுகிறார்கள். இது தேவாவின் அபிஷேகம் அல்ல, பிசாசின் கிரியாகவே காணப்படுகிறது. ஆகிய அன்பானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் இந்த ஜனங்கள் இவ்விதமான கள்ளத்திற்கு தரிசன மத்தியிலே செல்கிறார்கள்? ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவாவின் அபிஷேகமானது மனந்திரும்பி கீழ்ப்படியும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் உள்ளேவர். ஆவியானவர் அவர் ஒரு நபர், அவர் ஒரு வல்லமை மாத்திரம் அல்ல. அவர் நமக்குள் வந்து தங்க விரும்புகிறார். இஸ் எ பர்சன், அப்படி தங்க விரும்புகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாக சென்று, இந்த ஊழிகர் தொட்டா எனக்கு அபிஷேகம் கிடக்கும். என்ன அபிஷேகம் அது? கீழ்ப்படியாமல் என்ன அபிஷேகம் வரும்? எந்த ஒரு அபிஷேகமும் வருவது கிடையாது. ஆகவே இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? இப்படி போய் அபிஷேகம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். வாழ்க்கையில் பரிசுத்தம் வருவது இல்லை. சில சமயங்களிலே கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவது போல தென்படலாம், வியாதிகள் சுகமாகுவதாக காணப்படலாம். ஆனால் கூட அது மீண்டுமாக அந்த வியாதிகள் வருகிறது. பிசாசு கூட சில சமயங்களிலே அற்புதங்களை செய்ய முடியும். மறந்துவிடக்கூடாது, பிசாசு அநேக ஜனங்கள் மூலமாக அற்புதங்களை செய்யும். சூப்பர் நேச்சுரலாக வந்தவுடன் எல்லாம் மயங்கி போய் விடுகிறார்கள். ஆழமாக கருத்தோடு அதை பார்ப்பது கிடையாது. அடுத்ததாக, இன்ஸ்டன்ட் காஃபி போல எந்த காரியத்துக்கும் இன்ஸ்டன்ட் காரியங்கள் வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், தம்முடைய ஆலயத்தில் 5 வரை 2 பேர் அபிஷேகம் வரும். 1, 2, 3, 4, 5 வரை 8 வரை அபிஷேகம் வருமா? இது எந்த அபிஷேகம் இது? தேவாவின் அவ்வளோ சீப்பாக போய்விட்டாரா?
தவறான காரியங்கள். ஆகவே தேவ ஆவியானவருடைய அன்பை அறியாதபடி, தேவாவின் பிரசன்னத்தை அறியாதபடி அநேக ஜனங்கள் இவ்விதமாக விழுந்து போகிறார்கள். ஆகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தகாதவர்களை உபதேசித்து, ஆதாயத்திற்காக பொல்லாத காரியங்களை உபதேசித்து முழு குடும்பங்களும் கவிழ்த்து போடுகிறார்கள். சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் விடுதலையாக்கும். அன்பான உங்களில் ஒரு சிலர் இந்த அளவில் இருப்பீர்களானால், நீங்கள் தவறாக போதிக்கலாம் அல்ல தவறான போதனை கேட்டுக்கொண்டிருக்கலாம். விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள். தேவாவியான வரும்போது ஒருபோதும் கீழே தள்ளமாட்டார். தேவாவின் அபிஷேகம் வரும்போது நீங்களாகவே ஆராதனையில் விடுவது வேற. ஆகவே இவ்விதமான அளவுக்கு யாருமே செல்ல வேண்டாம். நான் சொன்னது போல ஒரு சிலர் ஈஸி ஸ்பிரிச்சுவல் லைஃப், கஷ்டமே இல்லை, மணிக்கணக்காக ஜோம் பண்ண வேண்டாம், இவங்கள்ட்ட போன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி போகிறார்கள். அல்லது சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ், அதை தேடி போகிறார்கள். ஆகவே கெட்டு போகிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, செழிப்பு தரும் சுவிசேஷம், உயர் கருணை போதகம், அமரத்துவம் அல்ல சாவாமை. அடுத்ததாக இன்னொரு காரியம் இருக்குது, பணம் உருவாக்கும் மாயை, மணிஃபெஸ்டேஷன்ஸ். ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், பர்ஸை திறந்து கொடுத்தவங்க நிறைச்சிடும், காசு நிறையும். ஒரு சில ஆராதிக்கும் போது மேலிருந்து கோல்டன் ஸ்பேங்கிள்ஸ் வருகிறது, முத்துகள் விடுகிறது. எல்லாமே மாயான காரியங்கள், அது ஒரிஜினல் அல்ல. பிசாசான செய்யக்கூடிய காரியங்களினாலே அநேகர் கெட்டுப்போகிறார்கள். ஆகவே அன்பானவர், நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தவறான உபதேசங்கள், அநேக உபதேசங்களை குறித்து சொன்னேன். விழித்தெழுந்து முழங்காலூன்றி ஜெபித்து தேவ ஆவியான உள்ளத்துக்குள் வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை தெளிவாக பேசுவார். எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க முடியும். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளாக அனுப்புவார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டு விளையாட்டு பண்டம் அல்ல. மனிதன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். ஆகவே அன்பான இந்த நேரத்திலே கண்களை திறந்து, ஆவிக்கிற கண்களை திறந்து ஆண்டவரை தேடுங்கள். பொல்லாத உபதேசியார்கள், தவறான கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விலகி ஜீவிக்க வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலும் எங்களோடு பேசின நமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். தவறான உபதேசங்களுக்குள்ளாக யாரும் செல்லாதபடி ஆண்டவர் உம்மை மகிமைப்படுத்த கிருபைகளை தார், உம்மை மகிமைப்படுத்த கிருபைகளை தார். சத்தியத்தை அறிந்து அதனாலே விடுதலை பெற்று வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து சத்தியத்தை சொல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். தேவாவியானா தாமே கிரியை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான இந்த நாளிலும் கூட கள்ள உபதேசங்களை குறித்து, தவறான போதனைகளை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்கள் ஜெபியுங்கள். இந்த காரியத்திலே கூட உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர், என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி அண்ட் இமெயில் ஐடி இருக்கு, என்னோடு தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.